கேட்கும் திறன் குறைபாடுடைய சிறுவர்களுக்கான இசை மற்றும் பாடல்களுடன் கூடிய இந்த அமர்வில் தங்களின் குரலை பயன்படுத்தும் போது சிறுவர்களின் உடலில் ஏற்படும் உணர்வு பரிசோதிக்கப்படுகிறது இந்த மென்பொருள் மூலம் அவர்களின் ஒளியளவு எப்படி இருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது தீவிர குறைபாடுடைய குழந்தைகளுக்கு பாடல் பயிற்சி எப்படி உதவுகிறது என்பதை மூன்று ஆண்டுகளாக ஆய்வு செய்து வரும் பேராசிரியர் கிரஹாம் வெல்ச் பாடுவதால் மூளையின் செயல் உந்தப்படுவதாக கூறுகிறார் இவர்கள் எல்லோரும் பாடுவதில் மும்முரமாக இருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் பாடல் திறனை இவர்கள் மேம்படுத்திக் கொண்டுள்ளனர் மேலும் ஒளியை வேறுபடுத்தி பார்க்க இவர்களால் முடிகிறது இசை மூளையில் பல்நோக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது வேறெந்த மனித செயல்பாட்டை விட மூளையின் அதிகமான பாகங்களில் இசை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என தெரிய வந்துள்ளது பாடுவதால் மூளைக்கு ஏற்படும் தாக்கத்தை புரிந்து கொள்ள இசையமைப்பாளரான அலெக்ஸ் டாப்ஸை ஓர் நியோதெரபி சிகிச்சைக்கு அழைத்தோம் அலெக்ஸுக்கு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் எனப்படும் ஒருவித மரபணு குறைபாடு இருப்பதால் தினமும் அவர் சிகிச்சை எடுத்துக் கொள்கிறார் இசை தனக்கு முக்கியமானது என்கிறார் அலெக்ஸ் எனது சிகிச்சையால் உடல்நலத்தை பராமரிக்க தனிமையில் இருக்கிறேன் அதை இசையால் சரி செய்ய முடியலாம் நாடியா கிறிஸ்டோபர் ஓர் நரம்பியல் நிபுணர் இவர் அலெக்ஸ் அமைதியாக இருக்கும்போது அவரது மூளையின் மின் அலை செயல்பாட்டை அளவிடுகிறார் பிறகு அவரை பாடச் சொல்கிறார் அலெக்ஸ் பாடி முடித்ததும் அமைதியுறும் இவரின் மூளை மீண்டும் சோதனைக்குட்படுத்தப்படுகிறது கோட்பாட்டளவில் ஒருவர் பாடத் தொடங்கிய பத்தாவது நிமிடத்தில் அவரது மூளை தெளிவடைந்து மேம்படுகிறது மேலும் உணர்ச்சி பூர்வமாக நிம்மதியுடன் இருக்கும் உணர்வை அது தருகிறது இதயத்திலிருந்து ஆன்மாவுக்கு செல்லும் இசையின் முக்கியத்துவத்தை அடிக்கடி முணுமுணுக்கும் அல்லது பாடும் பாடல்கள் உணர்த்துகின்றன ஆனால் அதனால் மூளைக்கும் அதிக பயனைத் தருகிறது என்றால் அது நல்லதுதானே